பிரைஸ் தி லார்ட். நாம் யாவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கடந்த 5 மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின்மணி போல காத்து நடத்தி இந்த 6வது மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்தவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படி கர்த்தர் தந்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் புதிய ஆசீர்வாதங்களை புதிய நன்மைகளை தரும்படியாய் நாம் அவரை நோக்கி பார்ப்போம். ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. இஸ்ரவேலின் தூதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் தூதிகள் மத்தியே இறங்கி வந்திடுமே. தூதிக்குள் வாசபனும் தேவனை, இந்நேரம் அடியாரின் தூதிகள் மத்தியே இறங்கி வந்திடுமே. ஓம் வாசல்களில் தூதியோடும், ஓம் பிரகாரத்தில் புகழ்ச்சியோட, ஓம் வாசல்களில் தூதியோடும், உம்மை தூதிட்டிடவே பேரவே சித்திட்டோம், நாமத்தை ஒருமித்துமே உயர்த்திய போற்றுகிறோ, உயர்த்திய போற்றுகிறோ. இஸ்ரவேலின் தூதிக்குள் வாசமனும் தேவனே, இந்நேரமடியாரின் தூதிகள் மத்தியே இறங்கி வந்திடுமே. இஸ்ரவேலின் தூதிக்குள் வாசமனும் தேவனே, இந்நேரமடியாரின் தூதிகள் மத்தியே இறங்கி வந்திடுமே. நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் நல்ல வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் இந்த முதல் நாளிலே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்து உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படி நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த ஊரடங்கு நாட்களிலும் கூட உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக உம்முடைய நோக்கி பார்க்கிறோம். இந்த மாதத்தை உம்முடைய கரத்தில் தருகிறோம். கர்த்தரங்களுக்கு இந்த மாதத்தை ஆசீர்வதி தருவீராக. வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிற நல்ல தேவனாய் நீர் இருக்கிறபடியினால் நன்றி. தொடர்ந்து உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆராதனை முற்றிலுமாய் கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. ஒவ்வொரு பகுதியிலும் தகப்பனே உம்முடைய பிரசன்னம் உம்முடைய ஆளுகை எங்கள் மத்தியில் இருக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் ஒரு சில பாடல்களை பாடி கொஞ்ச நேரம் ஆராதித்து கர்த்தருடைய வாக்குத்தத்துக்கு நேராக கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் காட். ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த மாதத்தின் முதல் தினத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். வாங்க, ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றியுள்ள இதயத்தோடு ஒரு சில பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாம் கூட சேர்ந்து சியோன் கீதங்களில் 668வது பாடல், நன்றி பலிப்பிடம் கட்டுவோம் என்ற பாடலை எங்களோடு சேர்ந்து இணைந்து கரண்ட தட்டி உற்சாகமாய் பாடுவோம். அவருடைய ஜீவன் தந்து நம்ம மேல அன்பு கூர்ந்து உமக்கென்று வா
தகப்பனே நன்மை செய்திரே திறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிறுவை ரத்தமே சிந்தினிரே சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் அரசுக்குள் சேர்த்து விட்டீர் இருளில் அதிகாரம் இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர் உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர் உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர் நன்றி தகப்பனே ஹலெலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க இந்த காலை வேளையில? ஹலெலூயா. இன்னொரு பாடலை கூட என்னோட சேர்ந்து பாடுங்கள். சிவன் கிதனில் 45வது பாடல், அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். இந்த பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் எங்களோட சேர்ந்து பாடுங்க. நீங்க இருக்கிற இடங்கள்ல எங்களோட சேர்ந்து பாடுங்க. தேவனை நாம மகிமைப்படுத்தும். ஹலெலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள், வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் பணிக்கே
ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார் அல்லேலூயா நம்முடைய ராஜாதி ராஜாவை ஆராதிப்போமா. இந்த மாதத்தின் முதல் நாளிலே நம் தேவனை எல்லோரும் ஆராதிக்கலாம். ஓ ஆராதனை ஆண்டவரே உமக்கு மாத்திரமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே திருமுகம் தேடி எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் அப்பா. God.
மாதத்துக்குள்ள எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்களா, அதுக்காக நன்றி அப்பா. கடந்த நாள் முழுவதும் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாச்சிங்களே, அதுக்காக நன்றி அப்பா. நீ செய்த நன்மைகள் எல்லாத்துக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. இந்த புதிய மாதமும் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாக எங்களுக்கு மாற்றி தாங்க அப்பா. ஆண்டவரே நீங்கள் வாக்கு பண்ணினவர் மாறாத ஆண்டவராக இருக்கீங்களே, அதுக்காக நன்றி அப்பா. இந்த புது மாதம் முழுவதும் ஆண்டவரே எங்கள் கூட இருங்க, நாங்கள் போகிற வழிகள் எல்லாத்துலையும் எங்கள் கூட இருங்க. நாங்கள் என்ன செய்யணும் என்ன பேசணும் எல்லாத்தையும் கற்றுக் கொடுங்கப்பா. நாங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் எங்களுக்கு ஜெயத்தை நீங்கள் கட்டளிடுங்க அப்பா. அப்பா நீங்கள் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி அப்பா. உங்களுடைய வாக்கு திட்டத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு தேவையான வார்த்தைகளுக்கு தாங்க அப்பா. நீங்கள் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி. ஸ்தோத்திரம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்தில் புதிய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு தந்து இந்த வாக்குத்தத்தத்தின்படியே அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த புதிய மாதத்தில் லேவியராகமும் 26 அவருடைய 12 கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறார். புதிய மாதத்தின் வாக்குத்தத்தம், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். இன்றைக்கு அருமையான தேவப்பிள்ளலாகி நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்முடைய தேவன், நாம் அவருடைய ஜனம். சங்கீதக்கார் அழகாக சொல்லுவார், கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி. இன்றைக்கு நீங்களும் நானும் அதை உணர்ந்தவர்களாக நம் ஆண்டவரை இன்னும் அதிகமாய் பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்க வேணும். நம் அப்படி இருக்கும்படியாக ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கும். அவருடைய 11 சொல்லுகிறது, நான் உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்மா உங்களை அரோசிப்பது இல்லை. உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்மா உங்களை அரோசிப்பது இல்லை. அனை தேவப்பிள்ளாய் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவரை விட்டு விலகாதபடிக்கு அவர் நம்முடைய நடுவிலே தம்முடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்கிறவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இதற்கென்றே தேவன் நம்மை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவப்பிள்ளாய் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ப்ரைஸ் லார்ட் அழைத்த தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கிட்டத்தட்ட 2 முடிந்துவிட்டது. 2 முடிந்த போதும் நம்முடைய வாழ்க்கையில் ப்ரைஸ் லார்ட் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அங்கே நாம் பார்க்கிறோம் லேவியராகமம் 20 அவருடைய 26 இவனமாய் என் ஆண்டவர் எழுதி கொடுத்தார், கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன். நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு நம் நடுவிலே தம்முடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், நாம் அவருடையவர்களாய் இருக்கும்படிக்கு மற்ற ஜனங்களை விட்டு நம்மை பிரித்தெடுத்த தேவன், நம்மை செப்பரேட் பண்ணி பிரித்தெடுத்த விசேஷப்படுத்தி வைத்திருக்கிற தேவன். இந்த உலகம் முழுவதும் இந்த நாட்களில் ஒரு நெருக்கமான போராட்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து போய் கொண்டிருந்தாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். என் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் இங்கே அவர் சொல்லுகிற காரியம் என்ன, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம் நடுவிலே இருக்கிற தேவன், நம்மை விட்டு விலகாத நம்மை கைவிடாத நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். நமக்காக யாவையும் செய்கிற செய்து முடிக்கிற நல்ல தேவன். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிற வேளையில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் அங்கே 12 ஏசாயா 12 அதனுடைய 6 இவனமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
சியோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவிலே பெரியவர். நம் நடுவில் இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் பெரியவராயிருக்கிறார். இந்த பெரிய தேவன் நம் நடுவிலே தம்முடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபித்து நம்மோடு கூட இருக்கிறவராயிருக்கிறார். இன்னைக்கு நாம் ஒரு காரியத்தை ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, மறந்து போகக்கூடாது. நாம் அவருடையவர்களாக இருக்கும்படிக்கு, அவராலே பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறபடியினாலே நாம் செய்ய வேண்டியது இன்னதென்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திற்கு எழுதுகிற வேளையில் 2 கொரிந்தியர் 6 அவன் இப்படியாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன? 6:14 வாசிப்போம் என்று சொன்னால், அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்கு உள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்கு உள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையில் கர்த்தர் சொல்லுகிறார். நாம் இந்த உலகத்திலே தேவனால் வைக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தின் நாட்களிலே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் ஊழியத்தின் நாட்களிலே யோவான் 17 அவர் சொல்லுகிறார், 14 ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல் அவர்களும் உலகத்தார் அல்ல. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, உங்களையும் என்னையும் நம் ஒவ்வொருவரையும் அவர் தமக்கென்று வேறு பிரித்து எடுத்திருக்கிறபடியினாலே நமக்கு ஒரு நிச்சயம் இருக்க வேணும். என்ன நிச்சயம்? நான் தேவனுடைய பிள்ளை மாத்திரம் அல்ல, நான் இந்த உலகத்துக்கு உரியவன் அல்ல, இந்த உலகத்துக்கு சொந்தமானவன் அல்ல. என் ஆண்டவர் உலகத்தார் அல்லாதது போல நானும் இந்த உலகத்துக்கு உரியவன் அல்ல. இன்னைக்கு உலகம் ஒருவேளை நம்மை பகைக்கலாம், உலகம் ஒருவேளை நம்மை எதிர்க்கலாம், ஆனால் அதே யோவான் 17:16 அவர் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் நம் நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிற ஆண்டவர், நம் நடுவில் இருக்கிற தேவன் அவர் பெரியவராயிருக்கிறார். அந்த பெரிய தேவனுடைய விருப்பம் என்ன? நீங்களும் நானும் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக, வித்தியாசப்படுத்தப்பட்டவர்களாக இந்த பூமியிலே நாம் ஜீவிக்க வேணும். கிறிஸ்துவை உடையவர்களாக, கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டவர்களாக, கிறிஸ்துவை நமக்குள் வைத்திருக்கிறவர்களாக இந்த பூமியில் நாம் ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த 6 முதல் நாளிலே தானே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? நாம் உலகத்தார் அல்ல, இந்த உலகத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டு உலகத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், கடல் தண்ணீர் உப்பாக இருந்தாலும் கடலில் இருக்கிற மீன் ஒரு நாள் அந்த உப்பின் சாரம் அந்த மீனுக்குள் ஏறுகிறது இல்லை. காரணம் என்ன? அந்த மீன் ஜீவனோடு இருக்கிறபடியினாலே, அது உயிரோடு இருக்கிறபடியினாலே உப்பின் சாரம் அதன்குள்ளாக ஏறுகிறது இல்லை. ஒருவேளை அந்த மீன் மறித்து போகுமானால், மறித்து போன மீன் மேலே உப்பை போட்டால் அது உப்பு தன்மையை உள்ளே உள்வாங்கி கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் ஜீவனை பெற்றுக்கொண்டவர்களாக, கிறிஸ்தவ ஜீவியம் செய்ய அழைக்கப்பட்டவர்களாக, கிறிஸ்துவுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் ஜீவிக்கும்போது உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தின் சிற்றின்பங்கள் நம்மை பற்றி பிடிக்காதபடிக்கு அவைகளை மேற்கொண்டவர்களாக, தேவ பலத்தினால் மேற்கொண்டவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம் நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிற தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் பெரியவராயிருக்கிறார். அந்த பெரிய தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படிக்கு நம்மை தேவனுடைய ஆலயமாக மாற்றியிருக்கிறார். நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறோம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிற என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில்
நாம் அதை உணருகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் சோதரம் ஆண்டவர் விரும்புகிற அந்த நிலைக்குள்ளாய் நாம் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்று பேதுரு முதலாம் அதிகாரம் 14-15 வாசிப்போமானால், நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினால் கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். இன்றைக்கி அந்த வேறுபிரிப்பின் நிச்சயத்தை உடையவர்களாக ஆண்டவருக்கென்று சொல்லி ஆண்டவரால் பெற்ற அபிஷேகத்தை கொண்டு ஆண்டவருக்கென்று ஜீவிக்க நாம் விரும்புவோம் என்று சொன்னால், அவரே நம்மை பலப்படுத்துகிற நல்ல தேவனாயிருக்கிறார். நம்மை விட்டு விலகாத நல்ல தேவன், நம்மை கரம் பிடித்து அழைத்த தேவன், அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை உணருகிறவர்களாக இருக்க வேணும். அவர் பிரைஸ் தி லார்ட், நாம் அவருக்காக அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ளவர்களாய் ஜீவிக்கும் போது நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் அங்கே தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிறதான வாலிபர்கள் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டினவர்களாக, ஆண்டவரை தவிர வேறு ஒன்றையும் நாங்கள் சேவிக்கிறது இல்லை, வேறு ஒன்றையும் நாங்கள் வணங்குகிறது இல்லை என்று சொல்லி தீர்மானித்தபடியினாலே வேதம் சொல்லுகிறது. அவருடைய அறிக்கையை பார்க்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்கள் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று சொல்லி தானியேல் 3:17 வசனம் சொல்லுகிறது. தொடர்ந்து 18 வசனத்திலே, அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்று சொல்லி உறுதியாய் நின்றார்கள். இன்றைக்கு தேவப்பிள்ளாய் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை பற்றி பிடித்து அதில் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறவர்களாய் நாம் இருக்கும்போது ஒருவேளை நெருக்கங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், ஆனால் அங்கே அந்த பாடுகளின் மத்தியிலே நம் நடுவிலே கர்த்தர் இருக்கிறவராயிருக்கிறார். அங்கே வேதம் சொல்லுகிற 3 தானியேல் 3 அங்கே பிரைஸ் லார்ட் வாசிப்போமானால், 3:24 வசனம் சொல்லுகிறது, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாக எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கனியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே விழாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4 ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறேன் என்றார். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த வேறுபிரிப்பின் நிச்சயத்தை உடையவர்களாக வேறுபிரிக்கப்பட்ட நிலையிலே விசுவாசத்திலே உறுதியாயிருந்து பரிசுத்த ஜீவியம் செய்யும்போது கர்த்தர் நம்மோடு கூட நம்மை வித்தியாசப்படுத்துகிறவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனை மாத்திரம் சார்ந்திருந்தபடியினாலே ராஜாவுக்கு கடும் கோபம் வந்தது. கடும் கோபம் வந்தது மாத்திரமல்ல, அந்த சூளையை எப்பொழுதும் சூடாக்குவதை பார்க்கலும் 7 அதிகமாய் சூடாக்கினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம் ஆண்டவருக்காக ஜீவிக்கும்போது சில நேரங்களில் பிரச்சனைகள் பாடுகள் வரலாம், அந்த பிரச்சனைகளின் மத்தியிலே கர்த்தர் நம்மோடு கூட நம் நடுவில் இருந்து நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார். ஆகவேதானே ஆண்டவராய் இயேசு சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொன்னார். உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவிலே என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம் நடுவிலே அவர் வாசம் பண்ண விரும்புகிற தேவன். இங்கே இந்த சம்பவத்துக்கு முன்பாக நாம் பார்க்கிறோம், இவர்களை கட்டும்படி தன்னுடைய இராணுவத்திலே பலசாலிகளை அழைத்து வந்தான். பலசாலிகளை அழைத்து வந்த அவன் பலசாலிகளால் கட்டப்பட்டவர்களாக அங்கே நீங்கள் பார்ப்பீங்கனாக்கே 3:20 வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்னி சூழலில் போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு
எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாயிருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்னி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கட்டி தூக்கி உள்ளே போட்டவர்கள் மேலேயே மரித்து போனார்கள். அக்னி அவர்களை பட்சித்து போட்டது. ஆனால் அக்னிக்கு உள்ளே விழுந்த மனுஷரோடு கூட என் ஆண்டவர் அவர்களோடு உலாவி கொண்டிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு இந்த உலகத்திலே இந்த வைரஸ் தாக்கத்தினாலே அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அநேகர் நெருக்கப்பட்டிருக்கிறார்கள், இன்னும் ஒரு சிலர் மரித்தும் போனார்கள். ஆனாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து வைத்திருக்கிறார், வித்தியாசப்படுத்தி வைத்திருக்கிறார், விசேஷப்படுத்தி வைத்திருக்கிறார். காரணம் என்ன? என் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. நீ உன் கண்களால் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு ஒரு பலனை காண்பாய். ஒரு தேவ பிள்ளையை பரிசுத்த ஜீவியத்துக்கென்று அழைத்த தேவன் துன்மார்க்கருக்கு நியாயம் விசாரிக்கிறவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ தேவ பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு தேவனுக்கு உரியவர்களாய் ஜீவிக்கவில்லை என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே தொடங்கும் காலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய பலத்தினாலே பரிசுத்த ஆவியானவரால் பாதுகாக்கப்பட்டவர்களாக பரிசுத்த ஜீவியத்தை நாம் செய்கிறவர்களாய் இருப்போமானால் பரிசுத்த தேவன் நம்மை பாதுகாக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் அவருக்கு பிரியமானவர்களாய் இந்த பூமியிலே ஜீவிக்க அறிந்திருக்க வேணும். ஒருவேளை இது கொஞ்சம் கடினமாக இருக்கிற போல காணப்படலாம், ஆனால் அதில் நாம் பழகி கொண்டோமானால், ப்ரைஸ் தி லார்ட், அதை செய்ய பழகி கொள்வோமானால் அது ஈஸியாக இருக்கும். நம்முடைய கொரோனா, இந்த கொரோனா பாதிப்பு முதல் 15 நாள் லாக்டவுன் போடும்போது எல்லாருக்கும் ஒரு கடினமான காரியத்தை போல காணப்பட்டது. அடுத்த 15 நாளுக்குள்ளாய் வரும்போது லேசானது போல இருந்தது. அடுத்த 15 நாளுக்குள் வரும்போது பழகி போய்விட்டது. இப்போ 4 லாக்டவுன் கடந்து வந்து கொண்டு இருக்கிறோம். அடுத்து என்ன சம்பவிக்கும் என்று நமக்கு தெரியாது. தேவ சித்தம் இல்லாமல் தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கிறது இல்லை. ஒருவேளை நமக்கு வேதனை தரும் காரியம் என்ன? தேவ ஜனங்கள் தேவனை ஆராதிக்க தேவாலயத்துக்கு வர முடியாத சூழ்நிலை காணப்பட்டாலும் தேவன் ஒவ்வொருவர் நடுவிலும் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். இன்றைக்கி நம்முடைய வீட்டிலே நம்மோடு கூட அவர் இருக்கிறார். உலகத்தின் முடிவறியும் சகல நாட்களில் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர், நம்மை விட்டு விலகாத தேவன். அவர் தான் சொல்கிறாரு, நான் உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை பிரியப்படுத்த அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். என் தேவன் நம்மை வேறுபிரித்தது நோக்கம் என்ன? அங்கே வேதம் சொல்லுகிறது, ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, அவர் நம் நடுவில் பெரியவராயிருக்கிறார். பெரியவராயிருக்கிற தேவன் நமக்காக யாவையும் செய்கிற நல்ல தேவன், நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். எனக்கு தேவப்பிள்ளாகி நம்முடைய வாழ்க்கையில் நம் ஒன்றை தெளிவாய் தெரிந்து கொள்ள வேணும். அது என்ன? செப்பனியா தீர்க்கதரிசி சொல்லுகிற வேளையிலே அங்கே ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, செப்பனியா 3:6 அவன் சொல்லுகிற காரியம் என்ன? கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகத்தி உன் சத்துருக்களை விளக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். உன் நடுவிலே இருக்கிற தேவன் பெரியவர். அவர் நம் நடுவிலே இருக்கிறபடியினால் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். அவர் நம் நடுவிலே இருக்கிறபடியினால் இனி தீங்கை காணாதபடி கர்த்தர் நம்மை காத்து நடத்துகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. அதே செப்பனியா தீர்க்கதரிசின் புஸ்தகம் 3:17 சொல்லுகிறது, உன் தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அவர் உன் நடுவில் இருக்கிறவர், அவர் வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் அதை உணர்ந்தவர்களாக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க நாம் அனுமதிக்கிறவர்களாக இருக்க வேணும். இன்றைக்கி நாம் அதை உணர்கிறவர்களாக இருக்க வேணும். நம் நடுவில் இருக்கிறவர் பெரியவர், நம் நடுவில் இருக்கிறவர் பரிசுத்தர், நம் நடுவில் அவர் இருக்கிறபடி நாம் தீங்கை காணாதபடி நம்மை காத்து நடத்துகிறவர். அது மாத்திரமல்ல, நம் நடுவில் இருக்கிறவர் அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார்.
ஆகவே தான் அங்கே வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ரெண்டாவதாக நாம் வாசிப்போமானால், நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்திலே, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் நானும் அவருடைய ஜனமாயிருக்கிற உண்மையானால், வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 29:11 சொல்லுகிறது, கர்த்த தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கர்த்த தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நானும் அவருடைய ஜனமாயிருக்கிறது உண்மையானால், நம்மை பலப்படுத்துகிறவர், நமக்கு சமாதானம் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு நாளும் நாம் வெட்கப்பட்டு போகிறது இல்லை. எந்த சூழ்நிலையில் நம்ம வெட்கப்பட்டு நிற்காதபடிக்கு கர்த்தனமை நடத்துகிறவராயிருக்கிறார். ஆகவேதான் யோவேல் 2 என் ஆண்டவர் இவனமாய் எழுதி கொடுத்தார். யோவேல் 2 இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிரைஸ் தி லார்ட், நாம் அதை உணர்கிறவர்களாயிருக்க வேணும். என்ன, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் ஒருவேளை மாறுதலாய் காணப்படலாம். இந்த லாக்டவுன் நாட்களிலே வருமானம் இல்லையே, வசதி வாய்ப்புகள் இல்லையே, அடுத்த நாள் எப்படி இருக்கும் என்று சொல்லுவரே, பிரைசலா ஒரு கேள்விக்குறி காணப்படலாம். ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆனால் அந்த வசனத்தை முழுமையாய் வாசிப்போமானால், நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அது மாத்திரமல்ல, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாய் கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள், என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை. நீங்கள் நானும் எந்த சூழ்நிலையும் எந்த இடத்திலும் எந்த காரியத்திலும் வெட்கப்பட்டு நிற்காதபடிக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அதை உறுதிப்படுத்துகிறவராய், அதை நிலைப்படுத்துகிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நானும் அதை உணர்ந்து நாம் ஜீவிக்கிறவர்களாய் இருக்க வேணும். ஒரு காரியத்தை சொல்லி நான் செபிக்கும்படியாய் விரும்புகிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவர், அவர் தம்முடைய ஜனங்களுக்கு பலன் கொடுக்கிறவர், அவர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளியவர்களை ஆசீர்வதிக்கிறவர். அது மாத்திரமல்ல, அவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆகவே தான் எரேமியா 33:14 இவனமாய் சொல்லுகிறது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். அன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய ஜனமாய் இருக்கிறது உண்மையானால், அவர் நன்மைகளினால் நம்மை திருப்தி ஆக்குகிறவர். எனக்கு ஏதோ ஒரு நன்மை அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிற வேளையில் 1 தீமோத்தேயு 6:17 அவர் இவ்வளமாக எழுதி கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். அது என்ன, 1 தீமோத்தேயு 6:17 வேதத்தில் வாசிக்கிறோம், இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். இன்னைக்கு அருமையான தேவப்பிள்ளையே, நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் இந்த புதிய மாதத்திலே, இந்த 6 எப்படி இருக்குமோ என்று சொல்லி ஒரு அங்கலாய்ப்போடு கூட இருப்பேன் என்று சொன்னால், என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவப்பிள்ளையாய் நம்முடைய வாழ்க்கையிலே நம் ஒரு காரியத்தை மறந்து போகக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிற காரியத்திலே அங்கே பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தின் 26 முதல் வசனம் முதல் நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர் என்று சொன்னால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 6 சொல்லுகிறது, தேசத்திலே சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள், மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவது இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 9 சொல்லுகிறது, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கை திடப்படுத்துவேன், போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விளக்குவீர்கள், நான் உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்மா உங்களை அரோசிப்பது இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவப்பிள்ளையே, இன்னைக்கு ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் கடந்த நாட்களிலே வேலை இருந்தது, வசதிகள் வாய்ப்புகள் இருந்தது, சொந்தங்கள் பந்தங்கள் இருந்தது, இன்றைக்கு ஒன்றுமே இல்லையே என்று சொல்லி ஒரு அங்கலாய்ப்பு இருக்கலாம். என் தேவன் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்மா உங்களை அரோசிப்பது இல்லை.
நீங்களும் நானும் நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்தத்தை காத்து கொண்டவர்களாக, பாவத்துக்கு விலகி ஜீவிக்கிறவர்களாக, பரிசுத்த தேவனின் பிள்ளைகளாக இந்த பூமியில் ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலையை காரணம் காட்டி தூரம் போயிருப்போம்னாக்க, இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட திரும்பி வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம் யாவரும் கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார்ப்போம். ப்ரைஸ் தி லார்ட், ஹாலேலூயா. மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் இந்த வேளையில் நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த வாக்குத்தத்தை பெற்றிருக்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற தேவ நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடினால் நன்றி. நீர் எங்களை விட்டு விலகாத எங்கள் நல்ல தேவனாய் எங்களோடு கூட நீர் இருக்கிறபடினால் நன்றி. தொடர்ந்து இந்த மாதத்திலே ஆண்டவரே நீர் எங்கள் கரம் பிடித்து நடத்துவீராக, எங்களோடு கூட தொடர்ந்து நீர் வருவீராக. ஆண்டவரே பாபத்துக்கு விலகி ஜீவிக்க, பரிசுத்த ஜீவியம் செய்ய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் சீயோனில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன்.